அவர் நடித்த படங்களிலிருந்து சிறந்த பத்து படங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அந்த படங்களை பற்றிய சிறப்பு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் சில வாரங்களுக்கு முன்னாலே நாம் கேட்டிருந்தோம் அதன்படி ஏராளமான ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான படங்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார்கள் அந்த பட்டியலிலிருந்து பத்து படங்களை தேர்ந்தெடுத்து முள்ளும் மலரும் ஆழ்ிருந்ததுவரை ஸ்ரீ ராகவேந்தர் போன்ற பல படங்களை பற்றிய செய்திகள் கடந்த வார நிகழ்ச்சிகளிலே இடம்பெற்றன இந்த வாரம் அதிலே மீதமுள்ள நான்கு திரைப்படங்களை பற்றி நாம் சிறப்பு தருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் இதில் முதல் படமாக வள்ளி படத்தை பற்றி உங்களோடு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வள்ளி படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்களுக்காக ரஜினிகாந்த் உருவாக்கி தந்த படம் இந்த சினிமா உலகத்தில் பல தயாரிப்பாளர்களுக்காக உதவுகிறதுக்கு படம் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் பல பேருக்கு உதவுறதுக்காக சிலர் படம் பண்ணியிருக்காங்க ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காக முதல் முதலாக படம் எடுத்து தந்த முதல் ஸ்டார் அப்படின்னா அது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நண்பர்களுக்காக தான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரஜினிகாந்த் மனதிலே உதிப்பதற்கு முன்னாலேயே இந்த வள்ளி திரைப்படத்தினுடைய கதை அவர் மனதிலே உதித்து விட்டது என்பது தான் உண்மை அதுலேயும் இந்த வள்ளி படத்தில் முதன் முதலாக ரஜினிகாந்த் எழுதிய சீன் என்ன தெரியுமா அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி தான் ரஜினிகாந்தின் மிக நெருங்கிய நண்பர்களான விட்டல் வடிவேலு தும்பு பிரதீப் சக்தி அசோக் ரவீந்திரநாத் ரகுநந்தன் சந்திரா சால்வா அமர் முல்லா ராஜ்பகதூர் ஆகியோர் அந்த படத்திலே பங்குதாரர்களாக இருந்தனர் அந்த படத்தை இயக்கி வரும் ரஜினிகாந்தினுடைய நெருங்கிய நண்பர் தான் அவர் பெயர் கே நட்ராஜ் சாமி சிங்கம் போன்ற பல வெற்றி படங்களை தந்த ஹரி அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றினார் வள்ளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதை ஏழே நாட்களில் எழுதி முடித்த ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே ஐந்து நாட்கள் பங்கேற்றார் முதல்ல வள்ளி படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பதாகவே இல்லை அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவர்கிட்ட வற்புறுத்தினாங்க நீ இந்த படத்தில் நடிக்கலைன்னா எங்களுக்கு எப்படி இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்று அதைத் தொடர்ந்து நான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ரஜினிகாந்த் வள்ளி படத்திலே கதனாகிய நடித்தவர் பிரியாராமன் அவர் பாரதி ராஜா கண்டெடுத்த புதுமுகம் வள்ளி திரைப்படத்தில் நடிப்பதற்காக கதநாயகி தேடி தேடி பார்த்த ரஜினிகாந்த் வேறு யாரும் சரியான கதாநாயகி அமையாமல் போகவே பாரதி ராஜாவிடம் உங்களுடைய கதாநாயகி இந்த படத்துக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று ஒரு நாள் கேட்டார் மறு பேச்சில்லாமல் ஒப்புக்கொண்ட பாரதி ராஜா உடனடியாக அந்த படத்தில் நடிப்பதற்கு பிரியாராமனுக்கு அனுமதி அளித்தார் அதைத் தொடர்ந்து தான் அந்த படத்தில் பங்கேற்றார் பிரியாராமன் இந்த வள்ளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பல பஞ்ச் டைலாகளை ஆங்காங்கே தூவி இருந்தார் ரஜினிகாந்த் நீ விரும்புகிற பொண்ணை விட பொன்னை விரும்புகிற பொண்ணை கட்டிக்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற ஒரு பஞ்ச் டைலாக் அந்த படத்தில் எழுதியிருந்த ரஜினி அரசாங்கத்துக்கிட்ட இலவச வேட்டி சட்டை கேட்காத வேலைவட்டிவனனு கேளு என்று சமூக பிரச்சனையும் உள்ள ஒரு வசனத்தையும் அந்த படத்தில் எழுதியிருந்தார் வள்ளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஐம்பது நாட்கள் மட்டுமே அந்த படம் ஓடியது ஆனாலும் அந்த படம் நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது அந்த லாபத்தை தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தார் ரஜினிகாந்த் அந்த படம் ரஜினி என்ற பெயரிலே ரஜினிகாந்த் தயாரித்த படம் அந்த நிறுவனத்தின் சார்பில் அதற்கு பின்னாலே ரஜினிகாந்த் எந்த படத்தையும் எடுக்கவில்லை தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய மணிரத்னம் ரஜினிகாந்தோடு இணைந்து பணியாற்றிய ஒரே திரைப்படமான தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று திரைக்கு வந்தது ஏறக்குறைய மூன்று கோடி ரூபாய் செலவிலே உருவாக்கப்பட்ட அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியை மட்டும் படமாக்க இருபது நாட்கள் எடுத்துக்கொண்டாராம் மணிரத்னம் அந்த பாடல் காட்சியிலே வித்தியாசமான ஒரு கெட்டப்பிலே நடித்திருப்பார் ரஜினிகாந்த் மெர்சல் தெரி பிகில் என்று தொடர்ந்து பல வெற்றி படங்களை விஜய்க்கு தந்துள்ள இயக்குநரான அட்லி சினிமா தான் என்னுடைய கேரியர் என்று நான் முடிவு செய்ய காரணமாக அமைந்த படம் தளபதிதான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி ரஜினிகாந்தை கோச்சடையான் என்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்ற சௌந்தர்யா ரஜினிகாந்த் முதல் முதலாக டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த திரைப்படமும் தளபதிதான் அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ரசியல் மத்தியிலே மிகப்பெரிய ஆர்வத்தை அந்த படம் வெளியான போது உருவாக்கி இருந்தது மகாபாரத பாத்திரமான கர்ணனுடைய சாயல் உள்ள பாத்திரத்திலே ரஜினிகாந்த் நடித்திருந்த அந்த படத்திலே துரியோதனனுடைய சாயல் உள்ள பாத்திரத்திலே மம்முட்டி நடித்திருந்தார் அவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தில் நடித்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மணிரத்னம் படத்தில் நடிக்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏன்னா சண்டை காட்சிகளில் கூட உணர்ச்சி நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று மணிரத்னம் விரும்புவார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் அந்த படத்துக்காக இளையராஜா அற்புதமான பாடல்களை தந்திருந்தார் அதனையும் ரஜினிகாந்த் பங்கேற்ற ராக்கம்மா கையைத்தட்டு என்ற பாடலை யாரால் மறக்க முடியும் ரஜினிகாந்த் முதன் முதலாக கதாநாயகனா நடித்த படம் வைரவி இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு மாதங்களாக பைரவி படத்தில் ரஜினிகாந்த் எப்படி வாய்ப்பு பெற்றார் என்பதை பற்றி வலைதளங்கள்லேயும் சரி பத்திரிகைகளிலும் சரி தொடர்ந்து எழுதி எப்படி இருந்தார்கள் இது எல்லாற்றுக்கும் மேலாக சமீபத்திலே கலைஞானத்துக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவிலே பைரவி படத்தில் ரஜினிகாந்த் எப்படி வாய்ப்பினை பெற்றார் அந்த படத்தில் அவர் எப்படி நடித்தார் அந்த படம் எப்படி ஓடியது என்பதை பற்றியெல்லாம் பேசாத திரைப்பட கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்திலே தான் அவர் முதல் முதலாக கதநாயனாக அறிமுகமானார் என்றாலும் தமிழ் ரசிக பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அவரை அதற்கு முன்னதாகவே அவர்கள் கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் நிஜம் அதன் காரணமாகத்தான் ஆடுபுலி ஆட்டம் காயத்ரி போன்ற படங்களிலே ரஜினிகாந்துடைய பேடம் வில்லன் பேடம் தான் என்ற போதிலும் கதாநாயகனால் அவர் அடிபடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ரசிகர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பைரவி திரைப்படத்திலே அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு ஒரு ரகசியம் உண்டு என்ற தகவலை கலைஞானத்துக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவிலே சமீபத்திலே தெரிவித்தார் அவர் ரஜினிகாந்த் அறிமுகமான முதல் படம் அபூரூராங்கள் அந்த படத்திலேயே கத பெயர் பைரவி தான் அடுத்து எடுக்கப் போகின்ற கதையினுடைய பெயர் பைரவி என்று கலைஞானம் சொன்ன அடுத்த கணத்திலேயே மறு பேச்சின்றி அந்த படத்தை நடிக்க ரஜினிகாந்த் ஒப்புக்கொண்டார் என்பதுதான் உண்மை அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் வந்து கம்பெனி அப்போ வந்து நம்பர் ஒன் ஹீரோயின் ஸ்ரீபிரியா எப்படி எடுக்க போறாங்கன்னு எனக்கு வந்து ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து படம் பண்ணாம அப்படியே இருந்தார் படம் ஒத்துக்கல அவர் அவர் வந்து வில்லனா வந்து மெயின் வில்லனா அந்த படத்துல வந்து போட்டு அந்த படத்தை வந்து அவங்க எடுத்து விரும்பும் அதில் வந்து அந்த இன்னசென்ட் கேரக்டர் அதாவது ஜஸ்ட் ஒரு கதை சொல்லு ரெண்டு லைன் முதல்ல சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து எப்படி ராமனுக்கு அனுமானம் அந்த மாதிரி ஒரு ஒரு சேவகன் அவன் எவ்வளவு விரும்புகிறானோ ராமனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தானோ அப்படியே அதே மாதிரி அவன் தங்கச்சி அந்த தங்கட்சியை ஒரு தான் கேட்டுருவான் இவன் தான் தான் கேட்டுருவான் இதா கதைன்னு சொல்லி கதையை கொண்டு போனாங்க அந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அந்த படம் ஓகேன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து ஒத்துக்கல பட் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த கதை டைட்டில் சொன்ன உடனே நான் வந்து உடனே மையம் உடம்பெல்லாம் எனக்கு சிரிந்து போச்சு நான் படம் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னு சொன்னால் எனக்கு நினைவு வந்த காலத்தில் நான் முதல் பார்த்தா படம் பார்த்தாள் பைரவி பாத்தாடு பயிர்வி அந்த படம் இப்போ கூட எப்பவுமே பாத்தாடு பயிர்வு தான் எனக்கு மேலே ஓடிட்டு இருக்கும் அபூர்வ ராகங்கள் நான் முதல் படத்தில் முதல் ஷாட் எனக்கு வச்சது பைரவி வீடு இதானா ஃபர்ஸ்ட் பைரவி தான் நான் கேட்டு சொன்ன வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் பிக்சர் டைட்டில் பைரவி அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தினுடைய ஸ்டெயிலுக்கு ஸ்டெயில் இருந்தது அதே நேரத்தில் மிக அருமையான சென்டிமெண்ட் காட்சிகளும் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன தென்னங்கண்ணை வைச்சோம்னா அது வளர்ந்து மரமாகி அந்த மரத்தை வச்சவங்களுக்கு வாழ்நாள் புறா உதவிகரமாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பைரவி படத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞானம் வைத்த ஒரு தென்னங் கன்று தான் ரஜினிகாந்த் அதனால தான் அந்த படத்தில் அவர் ரஜினிகாந்த் கொடுத்த சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்று போல் நூறு மடங்குக்கு மேலாக ரஜினிகாந்த் கலைஞானத்துக்கு திருப்பி கொடுத்துருக்கிறார் கலைஞானத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்த உதவியை பொறுத்தவரையிலே தமிழ் திரையுலே இதுவரையிலே எழுதப்படாத ஒரு சரித்திரம் அது என்பதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே அருணாச்சலம் என்ற வெற்றி படத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே படையப்பா என்ற மாபெரும் வெற்றி படத்தையும் தந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏறக்குறைய மூன்றாண்டுகள் இடைவெளிக்கு பின்னாலே நடித்த படம்தான் பாபா இந்த மூன்று வருட இடைவெளியில் அவர் சினிமாவிலுக்கு திரும்புவாரா என்ற சந்தேகம் கூட பல திரைப்படத்தை அழைப்பாளர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஏற்பட்டது அந்த அளவிற்கு ஆன்மீகத்தை கட்டித் தழுவி கொண்டிருந்தார் ரஜினி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிங்கப்பூரில் நடைபெற்ற கலைவிழாவிலே நடிகன் ஆன்மீகவாதி இந்த ரெண்டு வாழ்க்கையிலே உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது என்ற ஒரு ரசிகரின் கேள்விக்கு ஆன்மீகவாதியாக இருப்பது தான் இப்போது அதிகம் பிடித்திருக்கிறது என்று பதில் சொன்னார் ரஜினி அதற்கு அடுத்தபடியாக அவர் சொன்ன பதில் தான் இன்னும் முக்கியமானது நடிகனாடுவது ரொம்ப கஷ்டம் ஆன்மீகம் அதைவிட நூறு மடங்கு கஷ்டமானது என்றார் ரஜினி ஆன்மிகம் அவரை எந்த அளவுக்கு கட்டி தழுவி கொண்டிருக்கிறது என்பதை அவரது பதில் எல்லா ரசிகர்களுக்கும் உணர்த்தியது இனி சினிமாவில் ரஜினிகாந்த் நடிக்கவே மாட்டார் என்ற எண்ணத்துக்குத்தான் அப்போது பல ரசிகர்கள் வந்தார்கள் ஒரு இமாலய பயணத்தின் தான் பாபாவினுடைய கதையை முடிவு செய்தார் ரஜினிகாந்த் அந்த கதைக்கு மூலம் இமாலயத்திலே உள்ள மகாபாதார் தான் ரஜினிகாந்தனுடைய திரைப்பட வாழ்க்கையில் மிக முக்கியமான படங்களாக அமைந்த அண்ணாமலை பாட்ஷா வீர் ஆகிய படங்களை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா தான் பாபா திரைப்படத்தின் இயக்குகின்ற பொறுப்பினை ஏற்றார் பாபானுடைய நுடைய கதையமைப்பு மிகவும் வித்தியாசமானதாக இருந்த போதிலும் அந்த படத்தை மிகுந்த பொருட்சலையை எடுத்தார் ரஜினிகாந்த் அந்த படத்திற்காக பிண்டியிலே உள்ள கெம்பகோலா வளாகத்திலே மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டது பாரிமுனிலே உள்ள காளிகாம்பால் கோயிலை அங்கே தத்ரூபமாக அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினார் ஆர்ட் டைரக்டர் ஜி கே பாபா படமே தன்னுடைய கடைசி படமாக இருக்கும் என்று கூட ஒரு காலகட்டத்தில் அறிவித்தார் ரஜினிகாந்த் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் நிச்சயமாக நான் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்க மாட்டேன் என்று கூட ஒரு அறிக்கையினை வெளியிட்டார் ஆனால் ரஜினிகாந்த் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பாபா திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான மலையை கொடுத்து எல்லோரும் விநியோகஸ்தர்களும் அந்த படத்தை வாங்கியிருந்தார்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்தார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விநியோகஸ்தர் எல்லோரையும் அழைத்து உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் என்று சொல்லுங்கள் அத்தனை நஷ்டத்தையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று அறிவித்தார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் விநியோகஸ்தர்கள் பட்ட நட்டத்தை முழுமையாக அடைத்த முதல் கலைஞன் என்றால் அது ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்துடைய திரைப்பட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய தோல்வி படங்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீத படங்கள் கூட இருக்காது ஆனாலும் பாபா திரைப்படம் தோல்வி அடைந்த உடனே பலரும் இனிமே ரஜினிகாந்த் மார்க்கெட் அவ்வளவுதான் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் நடிக்க முடியாது நடித்தாலும் மக்கள் பார்க்க மாட்டார்கள் என்றெல்லாம் படு கேவலமான விமர்சனங்களை தொடர்ந்து பரப்ப தொடங்கினார் ரஜினிகாந்துடைய திரைப்பட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே பெட் ப்ரோசஸாக அவருக்கு இருந்ததே இல்லை இது போன்ற பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் மாறி மாறி சமாளித்துத்தான் அவர் சூப்பர் ஸ்டார் என்ற நிலையையே அடைந்தார் அதனால் இது போன்ற எல்லாம் அவர் கணக்கிலே எடுத்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே ரஜினிகாந்த் இருந்ததன் காரணமாகத்தான் பாபா திரைப்படம் வழியான மூன்றே ஆண்டுகளில் சந்திரமுகி என்ற பெயரிலே ஒரு பிரம்மாண்டமான வெற்றி சித்திரத்தை அவரால் தர முடிந்தது எம் கே தியாகராஜபாபுவர் கதனாகனார் நடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டிலே வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம்தான் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடி மாபெரும் சாதனையை படைத்திருந்தது அறுபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னாலே எம் கே தியாகராஜ பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டிலே செய்த சாதனையை சர்வ சாதாரணமாக முறியடித்தார் ரஜினிகாந்த் இன்று திரையுலகம் உள்ள சூழலிலே இனி அப்படிப்பட்ட வெற்றியை எந்த திரைப்படமும் காண முடியாது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் ஏறக்குரிய தொண்ணூறு சதவீத படங்கள் கமர்ஷியல் படங்கள் தான் கமர்ஷியல் படங்களுடைய நாடியை மிகச்சரியாக சரியாக இருந்தவர் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் கலைஞரான ரஜினிகாந்த் தான் ஒரு காலகட்டத்திலே வள்ளி போன்ற படத்தை எடுத்தார் இன்னொரு காலகட்டத்திலே பாபாவை எடுத்தார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மன திருப்திக்காக இப்படிப்பட்ட படங்களை அவர் தேர்ந்தெடுத்தார் என்பது கூட சரி என்று சொல்லலாம் ஆனால் அவரது ரசிகர்கள் ரஜினிகாந்த் நடித்த சிறந்த படங்களை பட்டியலிடும்போது இந்த படங்களெல்லாம் அந்த பட்டியலில் எப்படி இடம்பெற்றன என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது தலைவன் எவ்வழி அவ்வழி ரசிகர்கள் டூரிங் டாக்சுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க